அகந்தையிலும் ஒரு கோபத்திலும் சிம்மாசனம் ஆயிரம் படைகள் கொண்டவன் மிகப்பெரிய மாயாவி. இந்த சிம்மாசனம் இப்பொழுது போருக்காக வருகிறார். முருகனுக்கு அரோகரா 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 அவன் தண்டாயிரப்பாளைக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு சுவாமியோனை முருகனுக்கு அரோகரா அரோகரா தன் தந்தைக்கு உபதேசம் செய்து பலவிதமான நியாயங்களையும் கொண்டவர் முருகப்பெருமான் என்ற பாடல் வீரவாதி கூறியும் ஒருமுறையும் அதற்கு செடி சாய்க்காமல் அகந்தையுடன் இந்த அசுரர்கள் அவரிடம் போரிட உறுதினர். முதலில் வீரவாதிகள் இழந்தனர். இப்போது என்ன சேர்த்து எடுத்துள்ள அவரையும் காத்திருக்கார். அவரையும் அவர்களும் தன்னுடைய இரண்டு சகோதரர்களையும் இழந்த வருஷத்திலும் மிகப்பெரிய தேவத்திலும் அந்த சூரபத்மனே போரில் இறங்கி இருக்கிறார். இவர் மிகப்பெரிய மாயாதி. பல வரங்களில் பிரம்மராமன் சிவநிலைமை பெற்றவர். அந்த வரங்களைக் கொண்டு அந்த தேவனுடைய அமையரும் மாற்றி வைத்தவர். இந்த சூரன் தன்னுடைய மாயையால் அவர் தன்னுடைய ஒரு முழுவதையும் ஒரு மாமரமாக மாற்றி அந்த சுப்பிரமணிய சுவாமியை ஏமாற்ற வேண்டும், அவரிடம் தன்னுடைய மாயாதாரங்களை காட்ட வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் பாவம் அவருக்கு தெரியாது. நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி அனைத்து நியாயங்களையும் தெரிந்தவர். அனைத்து கடவுள்களுக்கும் அவரிடம் இந்த மாயாதாரம் பலிக்காது என்று அந்த சூரபத்மனுக்கு தெரியவில்லை. இப்போது தன் உருவம் முழுவதையும் மாமரமாக மாற்றி அந்த போர்க்களத்தையே காட்சி அளிக்கிறார். அரோகரா அரோகரா இந்த சூரபத்மனை வளைக்கும் பொழுது இந்திரன் தன் பங்குக்கு அந்த கார்த்திகேயனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் உருவத்தை மயிலாக மாற்றி அந்த கார்த்திகேயனுக்கு வாகனமாக மாறி செல்கிறார். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காணும்போது அகந்தையினால் யாரையும் நாம் எதை போடக்கூடாது என்பது தெளிவாக தெரிகிறது. இவன் பாவன்தானே, இவனால் எல்ல முடியும் என்ற ஒரு அகந்தையில்தான் சூரபத்மன் தன் உயிரை வாழ்த்தான். யாரையும் மாவரத்தை இரண்டு குளமாக கிடக்கிறது. ஒருபுறம் அந்த மாமரம் சேவல் கொடியாகவும் மற்றொரு மாமரமாகவும் காட்சி அளிக்கிறது. அரோகரா அரோகரா
மகிழ்ச்சியுடன் சுப்பிரமணிய சுவாமி இப்பொழுது மறுபடியும் அவருடைய தாய் தந்தையிடம் அந்த வெற்றியை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய ஆசை பெற வேண்டும் என்பதற்காகவும் தாய் தந்தையிடம் வர இருக்கிறார். வெற்றி கழிப்பில் சுப்பிரமணிய சுவாமியும் அவருடைய படை வீரர்களும் மிகுந்த சந்தோஷத்துடன் ஆரவாரத்துடன் நோக்கி வருகின்றனர். தன் தாய் தந்தையுடன் மிக சந்தோஷமான விஷயத்தை அவர்களிடம் ஆசீர்வாதம் செய்யவும் வருகின்றனர்.